हरि ओम गुरुवे शरणम् ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ எல்லாரையும் வந்து பஞ்சதசி கேம்புக்கு வருக வருக அப்படின்னு டீச்சரோட சார்பில் வரவேற்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து எல்லா இன்ட்ரொடக்ஷன் டாக் அதெல்லாம் முடிஞ்சதுனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக கிளாஸுடைய இன்ட்ரொடக்ஷனுக்கு போகலாம். ஸோ நம்மளோட வேதிக் ட்ரெடிஷனில் பார்த்தோம் அப்படின்னா எது ஹையஸ்ட் கோல் அப்படின்னு சொல்லப்படுறது, மோக்ஷம் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் கோல். ஸோ ஒரு மனுஷன் அடையக்கூடிய உயர்ந்த கோல் எது அப்படின்னா பரம புருஷார்த்தம் அப்படின்னு மோக்ஷத்தை மட்டும்தான் நாம் சொல்கிறோம். ஆனால் என்னெல்லாம் கோல்ஸ் வேறு இருக்குது, தர்ம அர்த்த காம அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பரம புருஷார்த்தம் கிடையாது. எது பரம புருஷார்த்தம், மோட்சம் மட்டுமே பரம புருஷார்த்தம். இப்போ தர்மம் அப்படின்னு சொன்னால் புண்ணியம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அர்த்த அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி வெல்த், அதுக்கப்புறம் காம அப்படின்னா ஆல் அதர் என்டர்டெயின்மெண்ட். இப்போ இந்த தர்ம அர்த்த காம இது மூணும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணினா அதெல்லாம் கிடைக்கும். கர்மா பண்ணினா அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மோக்ஷத்துக்கு என்ன பண்ணினா மோக்ஷம் கிடைக்கும், ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம். இப்போ தர்ம அர்த்த காம வந்து செக்யூலர் கர்மா பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா சேக்ரெட் கர்மா ஆர் லௌகீக கர்மா ஆர் வைதீக கர்மா இது ரெண்டுமே பண்ணினா நம்மளுக்கு பாக்கி மூணு புருஷார்த்தமும் கிடச்சிடும். ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கர்மா பண்ணினாலும் கிடைக்காத ஒன்று என்ன அப்படின்னா மோக்ஷம். அப்போ மோக்ஷம் வேணும் அப்படின்னா ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷத்தை அடைய முடியும். அதனால்தான் ந கர்மணா ந பிரஜையா ந தனேன மோக்ஷம் கிடைக்காது. சரி, ஒன்ஸ் இப்போ வந்து ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வி வரும் நம்மளுக்கு, எதை பற்றின ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், வாட் நாலெட்ஜ் வில் கிவ் மீ மோக்ஷம், என்ன நாலெட்ஜு, ஆத்ம ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா ஆத்ம ஞானம் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கும்,
அப்படின்னா ஒரு உபநிஷத் சொல்கிறது சரி நீ ஒன்றா ட்ரை பண்ணி பாரு நான் உனக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது நீ வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து உன்னை ஃபாலோ பண்ணி கிளாஸுக்கெலாம் கூப்பிட்றாளே கேம்புக்கெலாம் கூப்பிட்றாளே அதெல்லாம் நீ வந்து கஷ்டமே பட வேண்டாம் உனக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன் உன்னால் அதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஞானத்தினால் மோட்சம் அப்படிங்கிறத நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது என்ன டாஸ்க்கு அப்படின்னா யதா சர்மவதாகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மாணவாக ததா தேவமா விஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி செல்ஃப் நாலேஜ் இல்லாமல் மோட்சம் பாசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா இந்த வானம் இருக்குல்ல அந்த வானத்தை வந்து ஒரு எண்டு பிடிச்சிக்கணும் ஒரு எண்டு பிடிச்சிட்டு அப்படியே அதை வந்து கார்பெட் மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணுமா இங்கேருந்து ஒரு எண்டுலேருந்து ரோல் பண்ணி இன்னொரு எண்டுக்கு அதை எடுத்துன்னு வந்து பாய் மாதிரி நம்மளால் சுருட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உபநிஷத் சொல்கிறது ஞானம்லாம் வேண்டாம் யூ டேக் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறது அப்படி நம்மளால் பண்ண முடியுமா ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது உபநிஷத் அவ்வளோ வந்து கிண்டில் பண்ணி உன்னால் அது பண்ண முடியாதுல்ல அதனால் ஒழுங்காக வந்து கிளாஸை கேளு அப்படின்னு சொல்கிறது அப்போ செல்ஃப் நாலேஜ் இல்லாமல் நோ மோக்ஷம் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து டிசைட் பண்ணிட்டார் ஓகே எனக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னு அப்போ நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் வரும் எப்படி எனக்கு செல்ஃப் நாலேஜ் கிடைக்கும் அதுக்கும் வந்து நம்மளோட ட்ரெடிஷனில் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன ஆன்சரு எப்படி எனக்கு மோக்ஷம் செல்ஃப் நாலேஜ் கிடைக்கும் SEPI undergo பண்ணணும் வாட் இஸ் SEP ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்போ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது சும்மா நானே உட்காந்து ஹூவமை ஹூவமை ஹூவமைன்னு கேட்டாலும் ஆன்சர் வராது இல்லை கண்ணை மூடின்னு சும்மா உட்காந்தா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுமானா சான்ஸே இல்லை அப்போ வாட் இஸ் த மெத்தட் கிருஷ்ணர் கிளியராக சொல்லிட்டார் கீதாவில் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்லிட்டார் யூ ஹாவ் டு அண்டர்கோ SEP அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக வேதாந்திக் ஸ்கிரிப்சர்ஸை லெங்க் ஆஃப் டைம் ஒரு குருவுக்கு கீழே போய் படித்தே ஆகணும் அதனால் வந்து இப்போது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்க்கு நம்மளை நாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஆகணும் அப்போ நேச்சுரல் நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் வரும் என்னெல்லாம் டெக்ஸ்ட்டை நான் படிக்கணும் இந்த வேதாந்திக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறே அதில் எதெல்லாம் இன்க்ளூடட் அதுக்கு அகெயின் நம்மளோட ட்ரெடிஷன் சொல்கிறது மூணு டெக்ஸ்ட் வந்து ப்ரைமரியாக படித்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறது அது என்னன்னு சொல்கிறோம் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம் பிரஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் காலேஜ்லலாம் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு பேர் தான் பிரஸ்தானம் ஸோ என்னெல்லாம் அந்த பிரஸ்தானத்ரயம் பகவத்கீதா உபனிஷத் பிரம்மசூத்திரம் ஸோ பகவத்கீதா வந்து ஸ்மிருதி பிரஸ்தானம் உபனிஷத் வந்து ஸ்ருதி பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம் வந்து நியாய பிரஸ்தானம் அப்படின்னு பேர் ஸ்மிருதி ஸ்ருதி நியாய பிரஸ்தான த்ரயம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு எடுத்துட்டோன்னா ரெண்டாவது வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு வச்சுக்கலாம் மூணாவது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு எடுத்துக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் மினிமமாக கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் யூஜி அப்புறம் ஒரு கிராஜுவேஷன் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் கிராஜுவேஷனும் கண்டிப்பாக நாம் அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது சப்போஸ் ஒரு பர்சன் வந்து இதை சீரியஸாக எடுத்துட்டு நான் வந்து SEPக்கு ரொம்ப கமிட்டடாக சின்சியராக நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அண்ட் அந்த பர்சன் படித்தா அந்த பர்சனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரஸ்தானத்ரயத்துடைய சென்ட்ரல் மெசேஜ் வந்து அந்த பர்சனுக்கு இப்போ கிடைக்கும்
இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, நிறைய டெக்ஸ்ட்லாம் படிக்கிறோம். நிறைய டெக்ஸ்டில் நிறைய டாபிக்ஸ் வந்து நாம் வந்து கேள்விப்படுறோம். என்னெல்லாம் டாபிக்ஸு? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா அவஸ்தாத்ரயம், சரீரத்ரயம், பஞ்சகோஷம், அப்புறம் சிருஷ்டி பிரகரணம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து கவர் பண்ணும். ஆனால் இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லப்படுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஒரு சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் ஆல் தி டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாள். தாத்பரியம், என்ன தாத்பரியத்துக்காக எல்லாமே நாம் படிக்கிறோம், நமக்கு தெரியும் எதுக்காக படிக்கிறோம்னு. இருந்தாலும் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்ம எல்லோரும் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் வந்து ஒரு வாட்டி நாம் ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ பகவத்கீதாவோட பாட்டம் லைன் என்ன, சென்ட்ரல் மெசேஜ் என்ன, பகவத்கீதாவோட தாத்பரியமாக இருக்கட்டும், இல்லை உபனிஷத்தோட தாத்பரியமாக இருக்கட்டும், இல்லைனா பிரம்மசூத்திரத்தோடைய தாத்பரியமாக இருக்கட்டும், வாட் இஸ் தி சென்ட்ரல் மெசேஜ்? பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ ந பரஹா, அதுதான் வந்து சென்ட்ரல் மெசேஜ். பிரம்ம சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மன் மட்டும்தான் அப்சல்யூட் ரியாலிட்டி, அது மட்டும்தான் இருக்கு. ஜெகன்மித்யா ஆர் ஜெகத் மித்யா அப்படின்னா வேர்ல்டு அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட் ரியாலிட்டி கிடையாது, மித்தியா அப்படின்னா ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா ரியல் இருக்கும், ரியலாக இருக்கும், வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அது அன்ரியலாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் இருக்கே, ஜாக்ரத் பிரபஞ்சம் எந்த ஆங்கிள்லேருந்து ரியல், ஜாக்ரத் அவஸ்தால மட்டும்தான் ஜாக்ரத் பிரபஞ்சம் ரியல். இதே நான் இப்போ வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டதுனால லைட்டாக தூங்கி போயிட்டேன்னா, கனவுலாம் வந்ததுன்னா எனக்கு, நான் ஸ்வப்ன அவஸ்தாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஸ்வப்ன அவஸ்தால ஜாக்ரத் பிரபஞ்சம் அன்ரியல். சரி, இப்போ கனவுலாம் வந்தது எனக்கு, அப்போது ஸ்வப்ன அவஸ்தாவில் இருந்தேன்னா எந்த பிரபஞ்சம் ரியல், ஸ்வப்ன அவஸ்தாவில் ஸ்வப்ன பிரபஞ்சம் ரியல், ஸ்வப்ன அவஸ்தாவில் ஜாக்ரத் பிரபஞ்சம் அன்ரியல். அப்போது உபனிஷத் சொல்கிறது ஜெகத்து மித்யா, அந்த அந்த அவஸ்தாவில் மட்டும்தான் அந்த அந்த பிரபஞ்சம் அன்ரியல். சுஷுப்தி அவஸ்தாவில் ரெண்டுமே அன்ரியல். ஸோ இதுக்கு பேர் ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மன் அப்சல்யூட் ரியாலிட்டி, வேர்ல்டு வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அப்போ இந்த ரெண்டும் தான் இருக்குது, இது ரெண்டு இருக்கா. பட் வாட் இஸ் தி தேர்ட் மெசேஜ், அப்சல்யூட் ரிலேட்டிவ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கே, இதில் நான் எந்த கேட்டகரிக்கு கீழே வருவேன், இதுதான் மூணாவது மெசேஜ். எந்த கேட்டகரி கீழே வருவேன், நான் அப்சல்யூட் ரியாலிட்டியை சேர்ந்த பர்சனா, இல்லைன்னா ரிலேட்டிவ் ரியாலிட்டியை சேர்ந்த பர்சனா? அதுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பதில் சொல்கிறது, அப்சல்யூட் ரியாலிட்டி நான் அப்படின்னு சொல்கிறது. என்ன தவிர பாக்கி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. நான்னா இந்த இடத்துல என்னது, பிரம்மன், நான் மட்டும்தான் அப்சல்யூட் ரியாலிட்டி, பாக்கி எல்லாம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அதனால் ரிலேட்டிவ் ரியாலிட்டியில் நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்டும் என்னை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, என்னை டச்சே பண்ண முடியாது. அதால் ஒன்ஸ் நான் வந்து இந்த மெசேஜை, இந்த சென்ட்ரல் மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அசிமிலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் டன், நிஜமாலே என்னை எதாலையும் டச் பண்ண முடியாது. இப்போ இந்த நாலெட்ஜ் பேஸ்டு ஃப்ரீடம்க்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ நம்ம ட்ரெடிஷன் சொல்கிறது இந்த மெசேஜ் வந்து வெறும் சாஸ்திரத்தோட மெசேஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எனக்கு அது ஒரு ஃபேக்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஆனது ஏற்படணும். என் புத்தி வந்து இப்போது கன்வின்ஸ் ஆகணும். இப்போ இந்த கிளியர் கன்விக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சம்யக் தரிசனம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் சங்கரர். தரிசனம் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங், நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம். சம்யக் தரிசனம்னு சொன்னால் வெரி வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். எந்த வேக்னஸும் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த விதமான டவுட்டும் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? அது ஓ உபநிஷத் சொல்கிறதுப்பா, யாரோ சொல்கிறாப்பா, அந்த மாதிரி தான் இப்போ நாம் பேசின்னு இருக்கோம் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மின்னு கிளாஸில் சொல்லித்தராப்பா, அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த உபநிஷத் சொல்கிறது அப்படின்னு பேசின்னு இருக்கோம்ல, அது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மின்னு யார் சொல்லணும்? நான் சொல்லணும். சும்மா சொல்ல முடியுமா? இப்போ டீச்சிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அசிமிலேட் பண்ணிட்டு அது எனக்கு ஒரு ஃபேக்டாக இப்போ இருக்கணும். இப்போ இந்த சம்யக் தரிசனத்தை தான் வந்து மூணு பிரஸ்தானமும் ஆக்சுவலாக கொடுக்கறது நம்மளுக்கு. அப்படி இருந்தும் அதாவது பிரஸ்தானத்ரயம் வந்து இந்த மெசேஜை வந்து கிளியராக கன்வே பண்ணினாலும் கூட நாமளும் வந்து ரிசீவும் பண்ணிடுறோம். அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிளாஸ் மேலே கிளாஸ் கேட்டு கேட்டு இந்த மெசேஜை நாமளும் வந்து இப்போது ரிசீவ்லாம் பண்ணிடுறோம். ஆனாலும் என்ன ப்ராப்ளம் ஏற்படுறதுன்னா இதில் ஒரு கன்விக்ஷன் நமக்கு ஏற்பட மாட்டேங்கிறது. என்ன சொல்கிறோமோ கிளாஸ் கேட்கும்போது எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக தானே இருக்குது, எல்லாமே ஃபைன், எல்லாம் நன்னா புரியறது. ஆனால் கன்விக்ஷன் வந்து ஏற்பட மாட்டேங்குது. வாட் இஸ் கன்விக்ஷன்னா என் புத்தி வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது. அப்போது மூணுமே இதே விஷயத்த தான் சொல்கிறது. அப்போ அது தப்பாக சொல்ல முடியுமா? ஸ்கிரிப்சர்ஸை நம்மளால் வந்து பிளேம் பண்ண முடியுமானா? ஸ்கிரிப்சர்ஸை நம்மளால் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அதை படித்து கன்விக்ஷன் ஆகி அதை நிறையா பேருக்கு நம்மளோட ட்ரெடிஷனில் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் நாமும் இருக்கா. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ர பராசரம் ச அப்படின்னு ஒரு பரம்பராவே வந்து இதை ஃபாலோ பண்ணி அடுத்த வாளுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கு. இப்போ எல்லா ஆச்சாரியாஸ்க்கும் டெஃபினட்டாக கன்விக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அப்போ பிரஸ்தான திரயத்தில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் இல்லை. அப்போ வேறு எங்கேயோ தான் இந்த பிரச்சனையானது இருக்குது. எங்கே பிரச்சனை இருக்கலாம்? சரி, இப்போ இந்த நாலெட்ஜை எங்கே நம்ம ரிசீவ் பண்ணுறோம்? அந்த கரணத்தில் தான் நாலெட்ஜை நாம் வந்து ரிசீவ் பண்ணுறோம். அது எந்த விதமான நாலெட்ஜாக இருந்தாலும் அது ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் வந்து புத்தி. ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜோ செக்யுலர் நாலெட்ஜோ எதை பற்றின அறிவையும் புத்தியால் மட்டுமே வந்து அடைய முடியும். ஆத்மாவுக்கு நாலெட்ஜ் நாட் பாசிபிள். ஆத்மாவால் வந்து நாலெட்ஜ் அடைய முடியுமா? ஆத்மாவால் நாலெட்ஜ் அடைய முடியாது. அப்போ எதை அடையிறது? புத்தி தான் அந்த அறிவை அடையிறது. ஒரு அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அந்தக்கரணத்தில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? ஏதோ பிரச்சனை இருக்குது. அது வந்து நாலெட்ஜை கன்விக்ஷன் ஏற்பட விடாமல் தடுக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக? ஏதோ ஒன்று தடுத்ததுன்னா ஆப்ஸ்டக்கிள்ஸ். இப்போ கேம்ப்புக்கே வந்து எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு இல்லை, நிறைய பேர் வந்து என்னெல்லாமோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இட் இஸ் ரியலி வர்த்து. அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸே வர்த்துன்னு சொல்லுவேன் நான். அப்போ தான் இந்த நாலெட்ஜோட வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டிக்கல் வந்திருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயத்தோட வேல்யூ வந்து புரியறதுக்காக பகவான் வந்து அத்தனை பிரதிபந்தத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட மைண்டில் வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸ் இப்போ இருக்குது.
அப்போ இந்த மெசேஜை வந்து மைண்டுக்குள்ளே என்டர் பண்ண விடாமலோ ஆர் என்டர் பண்ணின விஷயத்தை நல்லா செட் ஆக விடாமலோ ஏதோ ஒன்று தடுக்கிறது. ஸோ அந்த பிரதிபந்தங்கள் வந்து காரணமாக இருக்குது. ஸோ ட்ரெடிஷனில் வந்து அந்த பிரதிபந்தங்களையும் கூட டிஸ்கஸ் பண்ணுறான், என்னெல்லாம் பாசிபிள் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் நம்மளுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் வந்து சாஸ்திரமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசுறது, அதில் வந்து சிலதை மட்டும் நாம் வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆப்ஸ்டிக்கிள் என்ன? ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டிக்கிள் வந்து என்ன என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டிக்கிள் அதான் எப்பயுமே வந்து நம்மளோட இது 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 ஒரு ஆப்ஸ்டிக்கிளாக எடுத்துக்கலாம். ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட நாம் நம்மளை கன்சிடரே பண்ண மாட்டோம். இங்கே ப்ளேம் ஏதோ ஆப்ஸ்டிக்கலாக இருக்கேன், ஃபேமிலி ஆப்ஸ்டிக்கலாக இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டிக்கிள் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ப்ராப்ளம். யாரை பற்றி படிக்கிறோம், என்னை பற்றி படிக்கிறேன். என்னை பற்றி படிக்கிறதுக்கு எது பிரதிபந்தமாக இருக்க முடியும்? என்கிட்டயே தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எப்பயுமே இப்படி பராஞ்சி காணி இல்லை, எப்பயுமே வெளியில் 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 எதை தேடலாம், யாரை வந்து ப்ளேம் பண்ணலாம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டிக்கிள் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது குவாலிஃபிகேஷனே இல்லாமல் இருக்கிறது, ஆர் தேவையான அளவு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு வேணால் நாம் வந்து அதை சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் நம்மளெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பஞ்சதசி படிக்க வந்திருக்கோம். ஆனாலும் வேறு வழியே இல்லை, அதை ஒரு வாட்டி நாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியலையே அது வந்து என்னுடைய ஆப்ஸ்டிக்கலாக இருக்குங்கிறதே நம்மளுக்கு இன்னும் தெரியலன்னா ஐ ஹாவ் டு ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ தோஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்? சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு அதுக்கு பேர். அதில் ஃபோர் ஃபோல்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விவேக, ரெண்டாவது வைராக்கியம், மூணாவது சமாதி ஷட்க சம்பத்தி, நாலாவது முமுக்ஷுத்வம். இப்படின்னு நாலு குவாலிஃபிகேஷனை வந்து வேதாந்தம் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த வேதாந்தத்தை என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட் எக்ஸசைஸ் தானே இது, செல்ஃப் நாலேஜ். நாலேஜ் என்னோடய புத்தியில் ஏற்பட போகிறது, புத்தி வந்து அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஐ ஷுட் பி இன்டெலிஜென்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நாலேஜ் அப்படின்னு நினச்சிக்கிறான். அது வந்து பாக்கி படிப்புக்கெல்லாம் வேணால் அது வந்து ஓகேவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஐஐடியே கூட படிச்சிருக்கலாம், ஆர் ஐஐடி கூட என்ட்ரன்ஸ் கூட எழுதலாம். ஐஐடியில் கேட்க மாட்டான், நீ கேட்க மாட்டான், உனக்கு நீ போய் சொல்லுவியா, நீ திருடுவியா, அடுத்த வாழை நீ ஹர்ட் பண்ணி நீ பேசுவியா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வந்து வேறு எந்த ஒரு செக்யூலர் எஜுகேஷனுக்கும் நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் இதில் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சிக்ஸ் ஃபோல்டு குவாலிஃபிகேஷன் ஒன்றா பேக் பண்ணி வச்சுருக்கேன். சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் இப்போ அதெல்லாம் என்ன என்னென்னலாம் சொல்ல போகிறது இல்லை, இதெல்லாம் சும்மா ஞாபகப்படுத்தினேன், நீங்களே வந்து இப்போது அதை ஏன் ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கணும். ஸோ விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்திஹி முமுக்ஷுத்வம். இப்போ இந்த முமுக்ஷுத்வம் இருக்குல்ல, இது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கன்விக்ஷன் ஏற்படாது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஏன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா முமுக்ஷுத்வம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறது. பாக்கி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா முமுக்ஷுத்வம் வந்து
கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருக்கிறதுனால கன்விக்ஷன் வந்து ஏற்பட மாட்டேங்கிறது. த வேல்யூ ஃபார் மோக்ஷம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சாதன சதுஷ்டயம் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாலோ ஆர் அது வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலோ வேல்யூ ஃபார் மோக்ஷம் வில் பி வெரி லெஸ். அதனால் எவ்வளோ கிளாஸு கேட்டாலும் நம்மளுக்கு கன்விக்ஷன் வந்து ஏற்பட மாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு விஷயமாக நான் இந்த கிளாஸையும் கன்சிடர் பண்ணுறேன். போனால் போகிறது கிளாஸ் டைமில் நான் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் ஸ்கெட்யூல் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அதுதான் நம்மளால் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி. அப்படி இருந்ததுன்னா சாஸ்திரம் சொல்கிறது நீ வேல்யூவே பண்ணலை மோக்ஷத்தை அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீ வந்து சீரியஸாக இதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற. எப்படி பண்ணிட்டுருக்கோம் நம்ம எல்லோரும் ஒரு கேஷுவல் அப்ரோச், சரி என்ன சொல்கிறா கேட்டுடலாம். ரொம்ப வந்து புஷ் பண்ணி படிக்க வைக்கிறா, சரி வேறு வழியே இல்லாமல் நம்மளுக்கும் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, வியர் ஆல் ரிட்டையர்ட், வேறு எதுவும் நம்மளுக்கு வேலை இல்லை, இதை வந்து நாம் வந்து கேட்டுடலாம், எப்படியாவது என்ன சொல்கிறதுன்னு கேட்டுடலாம். ஆனால் வி ஆர் நாட் சீரியஸ் இன்னஃப். இதனோட வேல்யூ இருக்குல்ல, இது படிக்கிறதுனால கிடைக்க போகிறது ஒரு ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டோடைய வேல்யூவை நம்மளால் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலை. அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இது ஈஸியாகவும் கிடச்சிடுறது. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் படித்தா இதை, இப்போது ஆன்லைனில் நான் ஆன்லைன், அதுக்கப்புறம் டீச்சர் எப்பயுமே அவைலபிள் தான், எப்போ வேணாலும் வந்து போய் பார்த்து நம்ம கேட்டுக்கலாம். எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால மோட்சத்துடைய வேல்யூ நம்மளுக்கு புரியலை. மோக்ஷத்தோட வேல்யூ ஏன் புரியலை? சாதன சதுஷ்டயம் கம்மியாக இருக்குது. ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால எத்தனை வாட்டி கேட்டாலும் புத்திக்கு கன்விக்ஷன் ஏற்பட மாட்டேங்கிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சாதன சதுஷ்டய சம்பத்தி ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மோக்ஷத்துடைய வேல்யூ வந்து ப்ரொபோர்ஷனட்லி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஸ்டக்கிள் வந்து லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். அப்போ நம்ம என்ன நினச்சி வச்சுன்னு இருக்கோமோ அது போகலை, இல்லைன்னா இத்தனை நேரம் நம்மளுக்கு கன்விக்ஷன் ஏற்பட்டிருக்கணும். கன்விக்ஷன் ஏற்பட்டிருந்ததுன்னா கிளாஸஸ் ஆர் இர்ரெலவெண்ட், வரவே மாட்டோம். வரலை, நான் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னால என்ன அர்த்தம்? கன்விக்ஷன் ஏற்படலை. கன்விக்ஷன் ஏற்படலைன்னா என்ன ப்ராப்ளம்? லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். ஸோ அதை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கணும். படிப்பில் வந்து ஐ ஆம் நாட் ஸோ ஸ்டூடியஸ், ஸ்கூல்லலாம் வந்து சீரியஸாக படிப்போம்ல, அந்த மாதிரி இப்போ இதை சீரியஸாக படிக்கணும். இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இது வேற பார்த்தேன், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10th 12th பேப்பர்லாம் வந்து சும்மா ஆன்சர் ஜஸ்ட்டு சும்மா எழுதியிருந்தால் கூட ஃபுல் மார்க் போட சொல்லி எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது கொடுத்துருக்கா. அந்த மாதிரி இதை நம்ம படிக்க முடியாது. நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக ஸ்டூடியஸாக இதை படித்து ஆகணும். ரெண்டாவது பிரஸ்தான திரயம் இருக்குல்ல, கீதா, உபனிஷத், பிரம்மசூத்திரம், இது மூணையும் நம்மளுடைய ட்ரெடிஷனில் நிறைய டீச்சர்ஸ் வந்து படித்து அனலைஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பாஷ்யம் அதெல்லாம் கூட வந்து டீட்டெயில்டாக வந்து பண்ணியிருக்கான். நான் நிறைய டீச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காள்ல, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸை இதுக்கு இப்போ கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாரும் வந்து ஒரே கீதா, ஒரே உபநிஷத்து, ஒரே பிரம்மசூத்திரம் அதுதான் படிச்சிருக்கா. ஆனால் படித்து அனலைஸ் பண்ணி என்ன கன்க்ளூட் பண்ணிட்டா? டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸை வந்து கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆச்சாரியாஸும் வந்து டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸை கொடுத்துருக்கா. அதில் வந்து ஒரு குரூப் வந்து அத்வைத பரம்பரா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் விசிஷ்டாத்வைத்த பரம்பரா இருக்குது, அப்புறம்
துவைத்த பரம்பரை இது மூணும் தான் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய குரூப்ஸ் நம்மளுடைய வேதாந்த ட்ரெடிஷனில். இந்த மூணு குரூப்புமே ரியலி கிரேட். ஏன்னா மூணு குரூப்பில் இருக்கிற ஆச்சாரியாஸ் எல்லாருமே வந்து ஸ்காலர்லி, எல்லாருமே லேர்னட் பர்சன்ஸ். ஆனால் எல்லாரும் வந்து ஒரே புக்கு தான் படிச்சிருக்கா, ஆனால் எப்படி டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸ் கொடுக்க முடியும்? இப்போ வந்து நாம் என்ன சொல்கிறோம், நிர்குண பிரம்மன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நிர்குண பிரம்மன் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இதுதான் உபனிஷத் வந்து டிக்ளேர் பண்ணுறது, அதை அத்வைத ஆச்சாரியாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா. ஆனால் இதே ஒரு விசிஷ்டாத்வைத்தின் எப்படி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறா அப்படின்னா, நிர்குண பிரம்மன் நாஸ்தி அப்படின்னு சொல்கிறா. ந அஸ்தி, நிர்குண பிரம்மன் ஒன்று இருக்கவே முடியாது அப்படின்னு அவ வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்கிறா. என்ன ஒரு ஆப்போசிட் கன்க்ளூஷன், டயக்னலி ஆப்போசிட் கன்க்ளூஷன். அப்புறம் என்ன சொல்கிறோம், ஜகத் மித்யா அப்படின்னு நாம் சொல்கிறோம். அவள் என்ன சொல்கிறா, ஜகத்து வேர்ல்டை அக்செப்ட் பண்ணிட்டு, வேர்ல்டு கூட சரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, என்ன என்ன சொல்கிறா, வேர்ல்டு இஸ் சத்தியம் அப்படின்னு சொல்கிறா. வேர்ல்டு தான் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது வந்து அகெயின் அனதர் கான்ட்ரடிக்ஷன். மூணாவது மெசேஜ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து பிரம்மன் சத்தியம் சொன்னோம், அவள் பிரம்மனே இல்லைன்னு சொல்லிட்டா. ரெண்டாவது வேர்ல்டு மித்தியான்னு சொன்னோம், அவள் வந்து வேர்ல்டு மட்டும்தான் சத்தியம்னு சொன்னா. மூணாவது என்னது, இதுதான் தெய்வ குத்தம், என்னது, ஜீவோ பிரம்மைவ நா பரஹா சஹ அகம் அஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சோகம், சோகம்னா சஹ அகம். ஆனால் அவன் என்ன சொல்லிடுவா, அப்படியெல்லாம் நீ சொன்னேன்னா உம்மாச்சி உன்னோட கண்ணை குத்திடும், மகா பாபம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி நீ என்ன சொல்லவே கூடாது, சோகம் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், தாசோகம் சொல்லணும், தாசா அகம். அப்போது பிரஸ்தானத்ரயத்தோடைய சென்ட்ரல் மெசேஜை அப்படியே அவள் வந்து ரெஃப்யூட் பண்ணுறா. இப்போ இதே வந்து இந்த குரு பூர்ணிமா போது அவளும் வந்து கிருஷ்ணரை வந்து வர்ஷிப் பண்ணுவாள், அவளோட குருவை வந்து வர்ஷிப் பண்ணுவாள், வியாசரை வந்து நன்னா இது பண்ணுவாள். சேம் புக், சேம் ஆத்தர், ஆனால் கன்க்ளூஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். இது எப்படி சாத்தியமாகிறது, இது இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதனால் ஏற்படுறது? டெக்ஸ்ட் புக் ஒன்றா இருக்கும்போது கன்க்ளூஷன்ஸ் மட்டும் எப்படி வேற வேறையாக இருக்க முடியும்? எப்படி, வாட் இஸ் த பாசிபிலிட்டி? ஸோ அந்த மெசேஜை நான் எப்படி இன்டர்பிரெட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து கன்க்ளூஷன் வந்து இப்போது டிஃபர் ஆகிறது. ஸோ டெக்ஸ்ட் அதே தான், ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் இப்போது வித்தியாசப்படுறது. ஸோ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், தேர் ஃபோர் டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்ஸ். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இன்டலெக்டும் வந்து இப்போ என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஏன் கரெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட புத்தி வந்து கேள்வி கேட்கும். எந்த புத்தி கேள்வி கேட்கும், திங்கிங் இன்டலெக்ட் வந்து கேள்வி கேட்கும். திங்கே பண்ணாத இன்டலெக்டு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு போயின்ண்டே இருந்துருவோம். இல்லைன்னா ஸ்ரத்தா இருந்தது, வேதம் சொல்லிடுத்து, தேர் ஃபோர் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நான் லாஜிக்கலாக நான் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியும் அப்படின்னு ஒரு இன்டெலெக்ட் வந்து திங்க் பண்ணித்து அப்படின்னு சொன்னால் அது என்ன கேள்வி கேட்கும், ஏன் அந்த இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக இருக்கக்கூடாது, ஏன் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டாக அவள் சொல்கிறது ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே நாம் ரிசீவ் பண்ணின மெசேஜ் வந்து வேகாக தான் இருக்கும், கிளாரிட்டியோட கூடிய ஒரு மெசேஜாக அது இருக்காது. ஸோ டவுட்ஸ்
caused by different interpretations. அது வந்து second obstacle. Interpretational doubts. ஸோ எந்த இன்டர்ப்ரிட்டேஷன் கரெக்டு, எது தப்பு. ஸோ ட்ரெடிஷனில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரமாண அசம்பாவனா அப்படின்னு பேர். இதுக்கு டெக்னிக்கல் நேம் இன்டர்ப்ரிட்டேஷனல் டவுட்ஸுக்கு பேர் பிரமாண அசம்பாவனா. நிறைய பேர் பார்த்தேன்னா 15-20 வருஷம் வந்து வேதாந்தம் கேட்டிருப்பான், ஆனால் அந்த மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவோம்ல, கேட் ஆன் த வால் அப்படியே இருப்பா. நான் இந்த பக்கம் குதிக்கணுமா இல்லை அந்த பக்கம் குதிக்கணுமா அப்படின்னு தெரியாமல் வால்லையே நின்று செத்து போனவா நிறைய பேர். எந்த பக்கம் அப்படின்னு டிசைடே பண்ணாமல் வால்லையே இருந்து போனவா நிறைய பேர். ஏன்னா வாழ்க்கைலாம் என்னென்ன எதுக்கு அனாவசியமாக பிரச்சனைலாம், யாரோடையும் நம்ம வந்து வம்புலாம் வச்சுக்கவே வேண்டாம், நம்ம பேசாமல் இந்த பக்கமும் வேண்டாம் அந்த பக்கமும் வேண்டாம், அந்த சமரசமாக மதில் மேலேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் அப்படியே விட்டுட்டான். அப்படி மதில் மேலேயே இருந்தோம் அப்படின்னா என்னுடைய நாலேஜ் வேக் நாலேஜாக தான் இருக்கும், சம்யக் தர்சனம் சம்யக் தர்சனமாக அது இருக்காது. அப்போ கன்விக்ஷன் இல்லைன்னு அர்த்தமாகிறது. கன்விக்ஷன் மட்டுமே மோக்ஷத்தை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் என்னது? லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹங்கர், சாதன சதுஷ்டய சம்பத்தி டெஃபிஷியன்சி ஆர் இல்லாமல் இருக்கிறது. இல்லாமல் இருந்தால் வரமாட்டோம், ஸோ டெஃபிஷியன்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மோக்ஷமோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறது. ப்ரையாரிட்டி நாம் மோக்ஷத்துக்கு கொடுக்கல. இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்ணுறோம், ஐ அக்ரி, ஆனால் ப்ரையாரிட்டி வந்து இது மட்டுமே அப்படின்னு நம்ம இன்னும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைன்னு அர்த்தமாகிறது. நான் வந்து இதை டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டுருக்கேன், அப்புறம் வரும்போது செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவில் முடிஞ்சுதுன்னா அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன். அப்படி இருந்தால் கன்விக்ஷன் ஏற்படாது. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியாத ப்ராப்ளம் வந்து நம்பர் ஒன். ரெண்டாவது இன்டர்ப்ரிட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ், மற்ற ஆச்சாரியாஸ் வந்து கொடுக்குற இன்டர்ப்ரிட்டேஷன்னால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டவுட். ஸோ பிரம்மசூத்திரத்தோடைய 4வது சூத்திரம் வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணுறது. பூர்வ மீமாம்சாவோட இன்டர்ப்ரிட்டேஷன் அனாலிசிஸ் தான் வந்து 4th சூத்திரம். கர்மணா ஏவ மோக்ஷஹா அப்படின்னு பூர்வபக்ஷி வந்து சொல்லுவான். கர்மணா நைவ மோக்ஷஹா அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அது வந்து அங்கே படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்படி நிறையா வகை வகையான இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நாம் வந்து ரெஃப்யூட் பண்ணுறது. அப்புறம் 3வது ஆப்ஸ்டக்கிள், நம்மளுடைய இன்டெலெக்டுக்கு வரக்கூடிய லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங்னால் வரக்கூடிய லாஜிக்கல் டவுட். நம்மளோட இன்டெலெக்டோட வேலையே என்ன, புத்தி என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது, லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங். அப்போ அதை என்ன கேள்வி கேட்கும், எப்படி நான் இந்த வேர்ல்டை மித்தியான அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும். உடனே நாம் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம், காணல் நீர் இருக்கே மிராஜ் வாட்டர் எக்ஸாம்பிளை கொடுத்து மிராஜ் வாட்டர் மாதிரி தான் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காணல் நீர் வந்து உனக்கு என்னைக்காவது வந்து தாகத்துக்கு யூஸ் ஆகுமா, இல்லைன்னா அதை வச்சு நீ வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட முடியுமா, அதை யூஸ் பண்ணி நீ உன்னோட துணியெல்லாம் துவைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம், காணல் நீர் மாதிரி தான் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவன் என்ன சொல்லுவா, காணல் நீரால் எதுவும் பண்ண முடியாது, ஓகே, ஆனால் லோக்கல் வாட்டர் இருக்கே அந்த லோக்கல் வாட்டர் என்னுடைய தாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, செடிக்கு அதை வச்சு நான் தண்ணி விடுறேன், எல்லாமே நான் அதை வச்சு யூஸ் பண்ணுறேனே, அந்த லோக்கல் வாட்டரை நீ எப்படி மித்தியான்னு சொல்லுவ, அப்போ ஜகத் எப்படி மித்தியா ஆகும். நம்மளுடைய இன்டெலெக்டே வந்து இந்த கேள்வியை இப்போது எழுப்பும்.
சரி ஏதோ இவ்வளோ வருஷம் படிக்கிறோம் டீச்சருக்கும் வந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால நம்மளும் சரி சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை மண்டையை ஆட்டிட்டு போயிடுறோம். ஆனால் உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரும். த மத்வாச்சாரியா அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து யாரோ ஜிவி ஐயர் அப்படிங்கிறவர் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அந்த மூவியோட எண்டில் வந்து மத்வாச்சாரியர் என்ன பண்ணுவாராம், ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே நின்றுண்டு அப்படியே நேச்சரை வந்து அப்படியே ரசித்து பார்த்து எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த க்ரியேஷன், பகவான் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கார், இந்த வேர்ல்டு எப்படி மித்தியாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்வாச்சாரியா படம் வந்து அப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மத்வாச்சாரியாரே சொல்லிட்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கும், இப்போ இப்படி போய் வெளியில் நின்று இப்படிலாம் பார்த்தா எல்லாம் பார்த்தா எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், எப்படி இந்த வேர்ல்டு மித்தியாவாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, உட்காந்து கிளாஸ் கேட்கும்போது வலிக்கும் இல்லை, முட்டியெல்லாம் வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும், முட்டி வலிக்கும் போது முட்டி வலி மித்தியா அப்படின்னு சொன்னால் உனக்கு வலிச்சதுன்னா தெரியும், எனக்கு வந்தா என்னது ரத்தம் என்னமோ சொல்லுவாள் அந்த மாதிரி, உனக்கு வலிச்சதுன்னா உனக்கு அது மித்தியாவா சத்தியமானு தெரியும் அப்படின்னு சொல்லும். அதனால இன்டலெக்ட் இப்போ என்ன பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸை வந்து இப்போ அது கேட்கும். நம்மளோட இன்டலெக்ட் மட்டும் இல்லை, நிறைய ஆச்சாரியாஸோட இன்டலெக்டும் வந்து இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் வந்து இப்போது எழுப்பியிருக்கு. யாரெல்லாம் வந்து அத்வைத்தத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்காளோ அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் கூட நிறைய இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணியிருக்கா, லாஜிக்கல் க்வெஸ்சன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்கா. ஸோ சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பௌத்தா, இவ எல்லாருமே வந்து ரைஸ் பண்ணியிருக்கா. எல்லாமே வந்து வெரி வெரி கிரேட் ஸ்காலர்லி பீப்புள், கிரேட் திங்கர்ஸ். எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கே அவைலபிளாக இல்லாத நிர்குண பிரம்மன் சத்தியமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவள் வந்து கேள்வி எழுப்புகிறான். கேள்வி நம்மளுக்கு புரியறதோ, நிர்குண பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸுக்கே அது அவைலபிளாக இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸுக்கே அவைலபிளாக இல்லாத ஒரு நிர்குண பிரம்மன் எப்படி அப்சல்யூட் ரியாலிட்டியாக இருக்க முடியும், எப்படி ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற இந்த வேர்ல்டு மித்தியாவாக இருக்க முடியும். சரி, இதெல்லாம் கூட ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடலாம். நான் ஒன்று வேதாந்தம் ஒன்று சொல்கிறது, நீ தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது, அதை மட்டும் என்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே முடியாது. நான் எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க முடியும், ஏன்னா நான் வந்து இப்போவே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ ஸ்ட்ரெயினில் வந்து நான் கேம்புக்கெலாம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க முடியும், நான் வந்து எப்படி ஆல் பர்வேடிங்காக இருக்க முடியும், நான் ஹால் பர்வேடிங் கூட கிடையாது, நான் எப்படி ஆல் பர்வேடிங்காக நான் எப்படி இருக்க முடியும் இல்லை, இதை வந்து இன்டலெக்டை அக்செப்ட் பண்ணாது. அதனால் ஒரு ஒரு கிளாஸ்லேயும் என்ன ஆகும்னா மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கும், ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இன்டலெக்ட் வந்து ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு இருக்கும். அதை ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஒரு பக்கமாக நீ உட்கார் உட்கார் வேறு வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ இந்த லாஜிக்கல் டவுட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மூணாவது ஆப்ஸ்டக்கிளாக இருக்கு. இப்படி இந்த மூணு ஆப்ஸ்டக்கிளும் இருக்கிற வரைக்கும், அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அப்புறம் இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸ், லாஜிக்கல் டவுட்ஸ், இது மூணும் இருக்கிற வரைக்கும் நாலெட்ஜில் கன்விக்ஷன் ஏற்படாது. நாலெட்ஜ் இருக்கும், ஒரு மூலையில் இருக்கும், ஆனால் கன்விக்ஷனாக அது ஆகியிருக்காது. கன்விக்ஷன் இல்லாத வரைக்கும் இந்த வீக் நாலெட்ஜை நம்மளால் ரிலை பண்ண முடியாது, இந்த நாலெட்ஜ்னால நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க முடியாது.
இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணுறோம். நம்மளுக்கு நம்ம கேஸ் இன்னும் ஃபஸ்ட்டு ட்ரெயினாவது வந்து ஸ்கெட்யூல்லாம் மாற்றுவோம், நம்மளுக்கு பிளேஸையே வந்து மாற்றிட்டோம். இப்போ ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சரி இந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி போகாது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வேறு ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்டோ பஸ்ஸில் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஒரு வேக நாலேஜ் இருக்குது, வருமா வராதா அப்படின்னு ட்ரெயினுக்கு தெரிஞ்சதுன்னா வேறு ஏதாவது பண்ணலாம். இப்போ இந்த நாலேஜ் வந்து எனக்கு வந்துட்டு தான் வரலையா, நாலேஜ்லேயே எனக்கு கன்விக்ஷன் ஏற்படலை அப்படின்னா மோக்ஷம் எப்படி பாசிபிளாக ஆகும், எப்படி வந்து மோக்ஷத்தை நான் எப்படி இப்போது ரிலை பண்ணுவேன், மோக்ஷம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு இப்போது வந்துடும். ஸோ நாலேஜை கண்டிப்பாக நாம் வந்து கன்விக்ஷனாக இப்போது கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், எல்லா விதமான இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸையும் லாஜிக்கல் டவுட்ஸையும் நாம் வந்து இப்போது கிளாரிஃபை பண்ணி ஆகணும். இப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், என்ன பண்ணணும், கர்மயோகம் உபாசனா யோகம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும் உபாசனா யோகம் பண்ணணும்னா கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அது கேட்டால் மட்டும் போகிறோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ என்ன சொல்கிறோமோ ஃபஸ்ட்டு காது கொடுத்து முதல்ல கேட்கணும், அப்புறம் செயல்படுத்தணும், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இந்த ரெண்டாவதுக்கும் மூணாவது ஆப்ஸ்டிக்கலுக்கும் என்ன ரெமெடி, இன்டர்பிரேஷனல் டவுட்ஸையும் லாஜிக்கல் டவுட்ஸையும் எப்படி வந்து நான் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்திருக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நிறைய வேதாந்தா டெக்ஸ்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. ப்ரைமரி டெக்ஸ்ட்டு மூணு தான், ஆனால் இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல அதில் கன்விக்ஷன் ஏற்படுறதுக்கு நிறைய செகண்டரி டெக்ஸ்ட்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய அடிஷ்னல் டெக்ஸ்ட்டை வந்து நாம் படிக்க வேண்டியதாக இருக்குது, ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம். ஸோ சப்போர்ட்டிவ் புக்ஸ், இப்போ இந்த சப்போர்ட்டிவ் புக்கு தான் நம்மளுக்கு நாலெட்ஜை கொடுக்கறதானா, சப்போர்ட்டிவ் புக்கோட வேலை நாலெட்ஜை கொடுக்கறது கிடையாது. நாலெட்ஜை எங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்கணும், நம்ம கீதா அண்ட் உபனிஷத் இதுலேருந்து நாலெட்ஜை நாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பிரகரண கிரந்தங்கள் வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிரகரண கிரந்தம் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜாக எடுத்துக்கக்கூடாது, அது வந்து மனன கிரந்தம், இதோட பர்பஸே வந்து வேற. ஸோ நம்மளை இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய இன்டெலெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த கிரந்தங்களுடைய வேலை. இப்போ வந்து சில டெக்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை வந்து என்னெல்லாம் பாசிபிள் வகையில் இன்டர்பிரிட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு பண்ணி காமிச்சு, அப்புறம் இந்த இன்டர்பிரிட்டேஷனெல்லாம் ஏன் தப்பு இது மட்டும் ஏன் கரெக்டு அப்படின்லாம் சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்லாமும் வந்து உண்டு. இப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸை ஹேண்டில் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து மீமாம்சா பிரதான டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிலது எப்படி இருக்கும்னா தர்க்க பிரதான கிரந்தமாக சிலது இருக்கும். தர்க்க பிரதானம்னா லாஜிக்கல் ரீசனிங்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். இப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸ்லாம் இருப்பா, லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு லா எடுத்துட்டு அது அந்த லா வந்து இதை தான் சொல்கிறது அப்படின்னு இப்படி தான் அதை இன்டர்பிரிட் பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து இப்படித்தான் இதை நாம் புரிஞ்சுக்கணும், இந்த மெசேஜை தான் இது கன்வே பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு அழகாக எடுத்து சொல்லும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நாட் ஃபார் ஞானம், ஞானார்த்தம் இந்த டெக்ஸ்ட் கிடையாது, ஆனால் ஞான பிரதிபந்த ஆகு பிரகரணம் நாம கிரந்தபேதம் விபஸ்சிதா அப்படின்னு, பிரகரண கிரந்தம்னா என்ன
அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ சாஸ்திர ஏகதேச சம்பந்தம், சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்ட டவுட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பிரகரண கிரந்தம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸாக இருக்கலாம், இல்லைனா லாஜிக்கல் டவுட்ஸாகவும் இருக்கலாம். சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம், அந்த பிரஸ்தான திரயத்துடைய சென்ட்ரல் மெசேஜ் இருக்குல்ல, பிரஸ்தான திரயத்தோட ஃபங்க்ஷனே என்னது, நாலெட்ஜை கொடுக்கணும், அதுதான் அதோட வேலை. பட் இதோட வேலை என்ன, ஆப்ஸ்டக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய ஆச்சாரியாஸ் வந்து நிறைய கிரந்தங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. நிறைய பிரகரண கிரந்தங்கள் இருக்கு, அதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு வேதாந்திக் பிரகரண கிரந்தம் என்ன அப்படின்னா பஞ்சதசி. ஸோ இது வந்து ஒரு செகண்டரி டெக்ஸ்ட், சப்போர்ட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா வித்யாரண்ய சுவாமிகள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்காலர், அவர் வந்து வேதவியாசரோட கம்பேர் பண்ணுறார், மாடர்ன் வேதவியாசர் அப்படின்னே வந்து அவரை வந்து கூப்பிட்றாரு. ஏன்னா அவரோட யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, பொயட்டிக் எக்ஸ்ப்ரெஷன், அதெல்லாம் வந்து வியாசரோட வந்து கம்பேர் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர் அவர். இவர் வந்து ஸ்ருங்கேரி மடத்தோட 12th ஜகத்குரு சங்கராச்சாரியாவாக இவர் வந்து இருந்திருக்கார். ஸோ 14th செஞ்சுரியில், இவரோட பீரியட் வந்து 14th செஞ்சுரின்னு சொல்லப்படுறது. நிறைய டெக்ஸ்ட்லாம் வந்து இவர் பண்ணியிருக்கார். ப்ளஸ் இவர் வந்து எப்படின்னா, நாட் ஓன்லி இந்த மாதிரி வேதாந்தா விஷயம், நிறைய இந்த பொலிட்டிக்கல் அப்புறம் இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிலெல்லாம் கூட வந்து இவர் ரொம்ப ரொம்ப நாலெட்ஜ் இருக்கிற ஒரு பர்சனாக வந்து கன்சிடர் பண்ணப்படுறார். ஏன்னா விஜயநகர சாம்ராஜ்யமே வந்து இவரால் தான் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ புக்கா அண்ட் ஹரிஹரா இந்த ரெண்டு பிரதர்ஸுக்கும் வந்து வித்யாரண்ய சுவாமிகள் தான் வந்து ஹெல்ப் பண்ணி விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு எல்லா விதமான இந்த எல்லா நாலேஜெலாம் கொடுத்து எப்படி வந்து ரூல் பண்ணணும் அந்த மாதிரி சாம்ராஜ்யத்தையே வந்து அமைச்சு கொடுத்துருக்கார். அண்டு இவரை வந்து இவருடைய குரு வந்து இந்த பீட்டத்தில் வந்து நீ அமரணம் அப்படின்னு சொல்லி குருவோட ஆக்ஞாக்கு சாரதா பீட்டத்தில் வந்து இவர் ஆச்சாரியாவாக இருந்தான்னு சொல்லப்படுறது. வித்யாதீத்த சுவாமிகள் வந்து இவருக்கு முன்னாடி இருந்த குரு. அதுக்கப்புறம் வந்து இவருடைய வேதாந்தா குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா வித்யாசங்கர சுவாமிகள் ஆர் சங்கரானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அது வந்து குரு நமஸ்காரத்துலேயே வந்து வருது, அது நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த பஞ்சதசி அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் அப்படின்னா 15 சாப்டர்ஸ் வந்து இந்த டெக்ஸ்டில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் வந்து இருக்கும், எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் இருக்கும். சின்ன சாப்டர் எடுத்தனாலும் மொத்தம் 8 ஸ்லோகம் தான் இருக்கும். சிலதில் வந்து 298 வெர்சஸ் இருக்கக்கூடிய சாப்டர் கூட இருக்குது. ஸோ இது ஒரு இலாபரேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஞ்சதச பிரகரணம் அப்படின்னும் வந்து இதை நாம் சொல்லலாம், ஆர் பஞ்சதசி அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்ஸ்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு சாப்டருமே இட் இஸ் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். ஒரு சாப்டர் எடுத்தால் இட்ஸ் செப்பரேட் டெக்ஸ்ட் அப்படின்னே வந்து நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து நாம் படித்தாலும் அது வேதாந்தத்துடைய கம்ப்ளீட் மெசேஜை நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணிடும். அப்புறம் நிறைய இன்டர்பிரிட்டேஷனல் டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக இது இருக்குது. லாஜிக்கல் ப்ராப்ளமையும் வந்து இதை டீல் பண்ணுறது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து அதனால தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாள். லாஜிக்கல் ப்ராப்ளம் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனல் ப்ராப்ளமை டீல் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறது. ஸோ யார் வந்து ரொம்ப சீரியஸாக படிக்கிறாளோ, யாருக்கு வந்து டவுட்லெஸ் நாலேஜ் வேணுமோ, யார் வந்து கன்விக்ஷன் ஏற்படணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கான ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த பஞ்சதசி. ஸோ இந்த டீச்சரும் வந்து எப்படின்னா ரொம்ப வெரி வெரி கிரியேட்டிவ் டீச்சர், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பார் நம்மளுக்கு.
இப்போ ஒவ்வொரு சாப்டருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், ப்ராக்ரெசிவாகவும் இருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் படிக்கிறது டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏன் நம்ம முதலே படிக்கக்கூடாது, ஏன் இப்போ படிக்கிறோம், இந்த டெக்ஸ்ட்டை எதுக்கு படிக்கிறோம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டவுட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறோன்னு. இப்போ கீதா, உபநிஷத் இதெல்லாம் படிக்கவே இல்லைனா டவுட்டே வராது. டவுட்டே வரலைன்னா எதுக்கு டவுட்டை ரிமூவ் பண்ணணும், அதனால் என்ன பண்ணணும், கீதா உபநிஷத்தெல்லாம் படித்து கொஞ்சம் டவுட்டெல்லாம் வரா மாதிரி சும்மா ஆக்ஷனாவது கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அது போகிற மாதிரி போய் நம்மளுக்கு கன்விக்ஷன் வந்து டெஃபினட்டாக ஏற்படும். இதில் நம்மளோட சம்பிரதாயத்தில் வந்து 15 சாப்டரில் 10 சாப்டர்ஸ் வந்து நாம் வந்து படிப்போம், அதான் சிலபஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 10 சாப்டர் வந்து படிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நாம் வந்து பஞ்சதசியோடைய ப்ராப்பர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து நாம் என்டர் ஆகலாம். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாப்டருக்கு பேர் தத்துவ விவேக பிரகரணம் அப்படின்னு பேர். அதை வந்து நாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்டர் பண்ணோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.